ஹாய் மை டியர் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டீஸ் தமிழ் பீட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயணம் போகலாம். இந்த படத்தை பாருங்கள். முதல்ல பயணம் போகலாம் இந்த படத்தில் பாருங்கள், ஒரு குரங்கு, ஒரு காட்டில் குரங்கு உட்காந்துட்டுருக்கு, ஒரு வண்ணத்து பூச்சியை பார்க்குது. பாருங்களேன் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். குரங்கு வண்ணத்து பூச்சியை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டது. அந்த குரங்குக்கு ஒரு ஆசை வந்தது. கலர் கலராக இருக்கக்கூடிய இந்த வண்ணத்து பூச்சி என்ன செய்ய போகிறோம் நம்ம, ஒரு தொட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, கிட்டக்க போகுது. ஆனால் வண்ணத்து பூச்சி என்ன செய்யுது, பறந்து போகுது. வண்ணத்து பூச்சி பறந்து விட்டது. பறந்து போன உடனே அதுக்கு தொட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுதான் குரங்கு, மிதிவண்டியில் செல்கிறது. சைக்கிள் என்ன பண்ணுதான், போயிட்டுருக்கான். அடுத்தது கிட்ட போது பிடிக்க முடியவில்லை, பேருந்தில் ஏறி துரத்தி செல்கிறது. பஸ்ஸில் ஏறி என்ன பண்ணுதான், அதை விட ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய பேருந்தில் ஏறி என்ன பண்ணுது, துரத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போதான். அப்பயும் பிடிக்க முடியல, பிடிக்க முடியவில்லை. தொடர் வண்டியில் தொடர்கிறது. தொடர் வண்டி இன்னும் வேகமாக போகும் இல்லையா. தொடர் வண்டின்னா என்னது தெரியுமா, ஆமாம் ட்ரெயின் இல்லையா. அதில் ஏறி என்ன பண்ணுதான், இன்னும் வேகமாக போகலான்னு சொல்லிட்டு வேகமாக தொடர்ந்து போதான். ஆனாலும் பட்டாம்பூச்சி என்ன பண்ணிட்டு இருக்கு, வண்ணத்து பூச்சி பறந்துக்கிட்டே இருக்கான். பிடிக்க முடியவில்லை, கப்பலில் சென்று பிடிக்க நினைக்கிறது. அப்போ என்ன செய்ய முடியலையா, பிடிக்க முடியவில்லை. விடாமல் வானூர்தியில் பறந்து தொடர்கிறது. வானூர்தினா என்னது, வானத்தில் பறக்கக்கூடிய அந்த ஏரோப்ளைன் தானே சொல்லுவாங்க, வானூர்தி சொல்லுவாங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள், என்ன நடந்திருக்கும், விடாமல் துரத்துட்டு போய் என்ன பண்ணியிருக்கோம், பிடிச்சிருக்கோம். அதை பிடிக்காமல் என்ன பண்ணிருக்காது, விட்டுருக்காது இல்லையா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, விடுகதை கேட்பேன் விடையை எழுதுவேன். விடுகதையை கேட்க போகிறோம், அது மூலமாக ஒரு விடையை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க. பாருங்கள், காலால் மிதிக்க ஓடிடுவான், கையால் பிடிக்க நின்றிடுவான். காலால் மிதிக்க ஓடுவானா, கையால் பிடிக்க நின்றிடுவானா. இந்த படத்தில் எது வரும் பாருங்கள், வானூர்தி, தொடர்வண்டி, மிதிவண்டி, பேருந்து, கப்பல், எது வரும், இதுதான் வரும் இல்லையா. மிதிவண்டி, பறவை போல பறந்திடுவான், விரைவில் சென்று சேர்த்திடுவான். பறவை போல பறந்து போகக்கூடியது, சீக்கிரமாக போகக்கூடியது இந்த வானூர்தி. வானூர்தி இல்லைன்னா ஆகாய விமானம், எது எழுதினாலும் சரிதான். அடுத்தது நீண்ட வண்டிக்காரன் நிறைய பெட்டிக்காரன். நிறைய பாக்ஸ் பாக்ஸாக நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, நிறைய பெட்டிகள் இருக்கும் இல்லையா, அதுதான் என்னது, தொடர் வண்டி. நீலக்கடலில் நின்றிடுவான், நீரில் பாய்ந்து சென்றிடுவான். யார், கப்பல். நீலக்கடல் என்ன பண்ணுவாங்க, நீந்தி போகும், நீரில் பாய்ந்து போகக்கூடியது இந்த கப்பல். ஊதல் ஒலிக்க நின்றிடுவான், ஊரையே ஏற்றி சென்றிடுவான். ஊதல் விசில் கொடுத்தவுடனே என்னவாகும், நிறுத்திடுவாங்க, ஊரையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏற்றிட்டு போவாங்க. யார், பேருந்து. இப்போது இந்த பாடத்துக்குரிய குறிப்புகள் என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பயணம் போகலாம், நிரப்புக, டேஷ் வண்ணத்து பூச்சியை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டது. யார், குரங்கு. குரங்கு டேஷ் செல்கிறது, மிதிவண்டியில் செல்கிறது. டேஷ் மேலே பறக்கும், எது மேலே பறக்கும் பார்த்தோம், வானூர்தி. தமிழில் எழுதுக, மங்கி குரங்கு, பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சி, பைசைக்கிள் மிதிவண்டி, ட்ரெயின் தொடர் வண்டி, பஸ் பேருந்து, ஷிப் கப்பல், ஏரோப்ளேன் வானூர்தி, விடை தருக குரங்கு, யாரை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டது, விடை குரங்கு, வண்ணத்து பூச்சியை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டது, குரங்கு வண்ணத்து பூச்சியை பிடிக்க எதிலெல்லாம் சென்றது. எதிலெல்லாம் போச்சு குரங்கு பிடி, வண்ணத்து பூச்சியை பிடிக்கிறதுக்கே பாருங்க, விடை மிதிவண்டி, பேருந்து, தொடர் வண்டி, கப்பல், வானூர்தி. இதிலெல்லாம் போய் என்ன பண்ணுச்சு குரங்கு, வண்ணத்து பூச்சியை பிடிக்க போச்சு. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.